ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மாட்டுப்பொங்கல் இந்த இனி நாளில் வந்து நம்ம ஒரு சந்தோஷமான விஷயம் பார்க்க போகிறோம் என்னென்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜஸில் நூறு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த ஜிஓவையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த நூறு சீட் அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒ இருபது இருபத்தி ஒன்று அந்த அட்மிஷன்ஸ் இயரில் பண்ண வேண்டியது பட் டியூ டு இந்த கோவிட்னால வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால வந்து வர்ற வருஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்து அந்த சீட் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அக்டோபர் மாதம் எட்டாம்தேதி வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க என்னென்னா ரீசப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதாவது லாஸ்ட் இயர் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹோல்ட் ஆனதுனால வந்து திருப்பி ரீசப்மிட் பண்ணுங்கள் அதாவது நூற்றி ஐம்பது சீட்டுங்கிறது இரநூத்தம்பது சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ரீசப்மிட் பண்ணுங்கள் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸையும் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸையும் வந்து பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அது வந்து என்னை கொடுத்துருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம்ந்தேதி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அப்ளிகேஷனை வந்து ரீசப்மிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுங்கள் அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தி எண்ணூறுரூபா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ண வேண்டியது வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இது வந்து டுவர்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வரை எம்சிஐக்கு பே பண்ணோம் தென் நம்ம தமிழ்நாடு மெடி டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூபா வந்து பே பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து இன்ஸ்டஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபீஸை வந்து பர்ஸ்னல் director அமௌண்ட் medical ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து இந்த பட்ஜெட்டை எடுத்து பே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க அப்புறம் செலெக்ஷன் கமிட்டி வந்து அடுத்த பட்ஜெட்டில் வந்து இந்த ஃபண்டை ரீ ரீஇம்பெர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க அதே சமயத்தில் வந்து டேரெக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீன் ஆஃப் த காலேஜஸ்க்கு வந்து எஸ்டிமேஷன் ரிவைஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனல் மாடிஃபிகேஷன் தான் இருந்தால் பண்ணிவிட்டு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்றத வந்து பர்சனல் டெபாசிட் அக்கௌண்ட் ஆஃப் அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ரீஇம்பெர்ஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த ரீஇம்பெர்ஸ்மெண்ட் ப்ராசஸையும் இனிஷியேட் பண்ணுங்கள் எஸ்டிமேட்டட் ரிவைஸ் பண்ணுங்கிறதையும் வந்து அந்த கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் எஜுகேஷன் வந்து என்னென்ன தேவையான ஆக்ஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ்ஸாக இந்த அப்ரூவல் பஸ்ஸுக்காக தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஜே ராதாகிருஷ்ணன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் த தமிழ்நாடு வந்து இதை ப்ராப்பராக சப்மிட் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஒர்க் வந்து மேபி இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அப்ரூவல்ஸ் வந்து நம்ம எம்சி வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்துச்சுன்னா வந்து இரநூத்தி ஐம்பதுங்க இரநூத்தம்பது சீட்டு ஆட் ஆகும் அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நூறு சீட்டு ஆட் போது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எட்டு சீட் ஆட் ஆகும் தென் அதர் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி 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 ப தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வர ஓசி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் பிசி அண்ட் பிசி முஸ்லீமு தென் எஸ்சி அப்புறம் எஸ்சிஏக்கு வந்து அந்த அப்புறம் பேர் ரிசர்வேஷன் ஆட் ஆகும் ஸோ இது இது இப்போ இது அப்ரூவல் வந்துச்சுன்னா வந்து இது வந்து ஐந்தாவது காலேஜும் வந்து மொத்தம் இரநூத்தம்பது காலேஜஸ்ங்கிற லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும் இது வரல பார்த்தீங்கன்னா எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி தென் திருவன் திருநெல்வேலி அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜஸ் இந்த நாலு தான் வந்து இரநூத்தி ஐம்பது சீட் எலிஜிபிலிட்டி இருக்குது இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் ஆச்சுன்னா அவங்க வந்து ஐந்தாவது தான் வருவாங்க ஸோ இது இதுக்கான தேவை என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் லைப்ரரி அப்புறம் நம்பர் ஆஃப் பெட்ஸு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து ஆல்ரெடி போன வருஷமே இனிஷியேட் பண்ணியாச்சு ஸோ கவர்மெண்ட் வந்து இதை என்ஷூர் பண்ணணும் இந்த அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறது இன்ஸ்பெக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும் இரநூத்தம்பது பேர் இருக்கிறப்போ வந்து அவுட் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிப்பாங்க நம்பர் ஆஃப் பெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மோர் எக்ஸ்போஷர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ வந்து நம்ம தை பொங்கல் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அனைவருக்கும் தைத்திருநல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்